So I can't wait for Senapati to come and show his zero tolerance again to a new generation. And from all of us in cinema, எனக்கு வந்து கோபாலன் சார் ரொம்ப நெருக்கமாக தெரியும். அவர் எனக்கு ரொம்ப நிறைய டைம் கொடுத்துருக்காரு. நான் அவரோட பேஷன் ஃபார் சினிமா பார்த்துருக்கேன். நான் லாஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை வந்து அவர் நைட் ஒரு மணிக்கு பார்க்க ஆரம்பித்தார். ஒரே டேக்கில் வந்து விதவுட் கட்டிங் 3:30 வரைக்கும் படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வாங்கினார். தட் இஸ் ஹிஸ் பேஷன் ஃபார் சினிமா. அவருக்கு வயசுலாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஹீ ஸ்டில் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பேஷனேட் ஃபிலிம் லவர்ஸ் தட் ஐ ஹவ் மெட். Thank you, Gobalan sir. Thank you for supporting films. Thank you for being there when all of us needed you. Thank you so much. So, get ready, guys. July 12th, Indian 2 is coming. Zero tolerance and Tata Varara, Kadar Veda Porara. I hope you all see, enjoy the film. Thank you. Thank you so much, dear Siddharth. And now, namla, enna paraya, Shankar sir, namla eppozhum enna paraya, cinemayilulla visuals making aanu kandittulla. Neritta oru pakshe oru നമ്മുടെ ഒരു മീഡിയയുടെ മുമ്പിലേക്ക് ശങ്കർ സാർ സംസാരിക്കുന്ന ഫസ്റ്റ് ടൈം ആണോ എന്ന് എനിക്ക് ഡൗട്ടുണ്ട്. എൻ്റെ ഓർമ്മയിൽ ഫസ്റ്റ് ടൈം ആണെന്ന് തോന്നുന്നു. സോ ശങ്കർ സാർ, വുഡ് ലവ് ടു ഹിയർ ഫ്രം യു. മീഡിയ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്ത്യൻ പടം റിലീസ് ആനതുക്കപ്പുറം അടുത്ത് ജീൻസ് മുതൽ இந்த மாதிரி படலாம் பண்ணேன். அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினு வந்து யோசிச்சிட்டு இருக்கிற டைத்துல ডেইলি நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சம் கேட்டாங்க, இங்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஏழை விவசாயி வந்து அந்த லஞ்சம் கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே எனக்கு வந்து நம்ம இந்தியன் சேனாபதியோட ஞாபகம் தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். ஆனால் அது வந்து ஒரு கதையாக வரலை. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்சம் நியூஸு, தாத்தாவோட நினப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும், மறுபடியும் தாத்தா வரணும்ன்ட்டு. 2.1 டயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சது, உடனே பண்ணிடலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக இந்த பார்ட் 1ல இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை வந்து எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாருடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணிக்கிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரர், அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவுடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்தவொடனே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல பார்த்தீங்க. அதே வந்து 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் வந்து நிற்கும்போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதும் ஃபஸ்ட் டே வந்தப்பையும் அதே ஃபீலிங், கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தியேட்டரில் வந்து சேனாபதியை 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும்னு நான் நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தரை நீங்கள் 28 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறீங்க அந்த படத்தில், அவர் நம்ம நெடுமுடி வேணும் சார். அவரையுமே ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணசாமி கேரக்டர் வந்து 28 வருஷம் கழிச்சு அங்கே முன்னாடி உட்காந்துருக்காருன்னும்போது அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்து இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். இன்றைக்கி நம்மளோட இல்லைனாலும் அந்த படத்தில் இருக்கார். அந்த படத்தினால அவர் எப்போவுமே இருப்பார். அவர் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவ்வளவு டெடிக்கேட்டட் ஆக்டர், வந்து சத்தமாக பேச மாட்டார், ரொம்ப சிம்பிள் பர்சன். வந்துட்டு பார்த்தா ஃபுல் ஃபீவர். ஷூட் பண்ணும்போது அவர் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், பயங்கரமான ஃபீவர். போய் கேரவுண்டில் பார்த்தேன், அவ்வளோ சூடாக இருக்குது. என்ன சார், என்ன நம்ம எதாவது கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, இந்த சீன் பண்ணுற போது ஒரு டேஸ்ட் இருக்கே, அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபீவர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடித்தார். சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். நிறைய ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் நடித்து காட்டுற விதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யூ ஆர் அ எக்ஸப்ஷனல் ஆக்டர். கமல் சார் கூட எப்படி அந்த காம்போ ஒர்க் ஆகும்? அவருக்கெல்லாம் நடித்து காட்டணுமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கதை சொல்லும்போது வாங்கிக்கிறாங்க உள்ள, சீனை படித்து பார்த்தாலே போகிறோம். அவங்க வந்து என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருவாங்க. எங்கேயாவது ஒரு சின்ன இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு தோணும்போது மட்டும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்மலாம் ஒன்று அவருக்கு வந்து நடிப்பு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை சார். தவிர நான் கண்டது செட்டில் வச்சு கண்டது ஞாபகம் பாருங்க, டைரக்டர் ஹி அப்பாயிண்ட் ஹி கால் ஃபார் அ
Bobby said, my Gavaskar or Siddharth, he only looks at the photograph and decides this man will play. He wants that voice, he wants that face. I've never seen him act on show, he only saw the positions. He wants the quality to be of that actor. And that is the job of an actor. That is why we are paying so much to the actors, not so that the director can get up his BP by conducting every actor's role. The best part of an actor is to bring the best from every actor, however small he is. And you see that in this film. There are certain scenes, and even in the next part, there are certain scenes where small actors would have excelled. சார், இந்தியன் பார்ட் ஒன்ல வந்து காந்தி இந்த இந்திய தாத்தாவுக்கு வந்து மீசை இருந்த மாதிரியும், அப்புறம் கமல் சார் கூட நடந்த ஒரு டிஸ்கஷன்ல தான் இந்த மீசை வேணாம் அப்படி கிளீன் ஷேவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுமே அது சாரோட சஜஷன். ஆக்சுவலி அவருக்கு யாருக்கா தெரியாது, ஃபர்ஸ்ட் இந்தியன் தாத்தால சில பிகாஸ் வி டிட் நோ தட் சேனாபதி, வி டிட் நோ ஹவ் பிக் சேனாபதி இஸ் கோயிங் டு பிகம். That day we made a decision. Then Sujata sir and he sat and said, why did the old Senapati has a young Senapati has a mustache? They must be, they will ask this question. That there is a dialogue. Dialogue illa ipo enak nyam varudhu enna na ellathukkuma option vechirpen meesayoda eppadi irukum meesa ellame eppadi irukum appadi illa option vechi edhu nalla irukko andha maari fix aagum. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னென்னா, இந்த மீசை இல்லாமல் அது ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்த சேனாபதியை பார்த்து அசந்துட்டோம், பயங்கரமாக இருக்குது. என்ன தாட்டே போல இன்னொரு ஆப்ஷன் அந்த மீசை வச்சு பார்க்கணுன்ட்டு. ஸோ அப்படி எடுத்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறமா தென் தி தாட் அப் ஆஃப் இட், அப்போ தென் ஆடட் அ டயலாக் விச் இஸ் ஆக்சுவலி வெரி எமோஷனல் வெரி சே செருப்பு காலத்து ஐ டென்ட் ஐ டுக் ஆஃப் மை மஸ்டார்ட் பிகாஸ் இட் வில் போக் யூ. Now I will kill you. That became a very important part of the film. அது அந்த படம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன் செத்ததுக்கு அப்புறம் மீசை வச்சிருப்பார் லாஸ்ட் சீனில். ஸோ அந்த மீசை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், மீனிங்ஃபுல்லாகவும் இருந்தது. சார், ஈ பண்ணது போல மேக்கப்பின் டைமிங்கும் வளர கூடுதலாயிருக்கும். And also remember how we have neglected great talents. That is why we are proud of Nedumudi Venu being in the film. Because Nedumudi Venu is, you could have made 10 films, 100 films with Nedumudi Venu as a lead man. He is star material, but we kept him in the character material. That is the truth. But Nedumudi Venu is capable of what all we can do and a little more. Dance kalikkanum varadha, he will do it. I know, I've seen him do it. So that is the way it is. So I'm answering the long, such, giving you a long answer because I am better to you. Because in him, Indian 3 yunda. So that is what I'm trying to defend.